ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க விமல் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, விஐபி எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் என்ற ஃபார்ம்ல இருக்க காக்கடைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காக்கடைல வந்து குவானியன் இல்லைனா வெயிரோ பேர்டுன்னு உலகம் முழுவதும் சொல்வார்கள். இது வந்து காக்கட்டா ஃபேமிலியை சேர்ந்தது. இது வந்து பொதுவா ஹவுஸ் ஹோல்ட் பெட்ஸ் இல்லைன்னா கம்பேனியன் பேரண்ட் என்றும் உலகம் முழுவதும் சொல்வார்கள். இதை வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ண முடியும். இதோட நேட்டிவ் வந்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் வந்து வெட்லேண்ட்ஸு, ஸ்க்ரப்லேண்ட்ஸு அண்ட் புஷ்லேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் இது வந்து வாழ்கிறது. இதோட தலையில் இருக்க கிரஸ்ட் வந்து எப்போ நேராக ஸ்டெடியாக வெர்டிக்கலாக நிற்கும்னா அது வந்து ரொம்ப சந்தோஷமாக அது வந்து வெர்டிக்கலாக நிற்கும். எப்போ ஜென்டலாக ஆப்ளிகுவாக இருக்கும்னா அது நியூட்ரலாகவும் ரிலாக்ஸ்ட் பேண்டாக இருக்கும். எப்போ அது ஃப்ளாட்டண்டாக அப்படியே தலையோட ஒட்டி இருக்குன்னா அது வந்து ரொம்ப கோபமாகவும் எதிர்த்து நிற்கும் போதும் அதுக்கு வந்து அப்படி இருக்கும். இது வந்து 12 13 இன்ச் வரைக்கும் வளரும். காக்கடைல் தான் காக்கட்டோ ஃபேமிலியிலேயே இருக்கிறதுலே சிறிய பறவை. நம்மளுக்கு நம்ம இதுக்கு இதுக்கு சொல்லி கொடுத்தனா இதெல்லாம் கொஞ்சம் பாடல்கள் பாட முடியும், அடுத்த கொஞ்சம் வார்த்தைகளையும் பேச முடியும். இதை வந்து இது வந்து உலகம் முழுவதும் மொத்தம் 22 காக்கடைல் கலர்ஸ் இருக்குது. பாப்புலராக 2 கலர் இருக்குது. அது என்னென்னா பைடு காக்கடைலு, அடுத்த லூட்டினோ காக்கடைல்னு சொல்லுவாங்க. பைடு காக்கடைல் எப்போ அறிமுகமாச்சுன்னா கலிஃபோர்னியாவில் எந்த வருடம்னா 1949. லூட்டினோ காக்கடைல் எப்போ முதலாக அறிமுகமாச்சுன்னா 1958 வருடத்தில். இதோட லைஃப் ஸ்பேன் வந்து 16-25 வருஷம். இதோட டயட்டும் எக்ஸசைஸும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணோன்னா இது வந்து ரொம்ப நாள் இருக்கும். இதுக்கு வந்து டெய்லியும் வாட்டர் சேஞ்ச் பண்ணும். விதை வகைகளில் வந்து தினை, சன்ஃப்ளவர் சீட்ஸு, சியா சீட்ஸ்லாம் வைக்கலாம். இதுக்கு ஆல் டைப்ஸ் ஆஃப் க்ரீன்ஸ் வைக்கலாம். வெஜிடபிள்ஸ் லைக் டொமேட்டோ, பம்ப்கின்ஸ் வைக்கலாம். ஃப்ரூட்ஸ் லைக் மேங்கோ, ஆப்பிள்ஸ், பனானாஸ் வைக்கலாம். அடுத்தது எதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னா எல்லா வகையான பல விதைகள் வைக்கக்கூடாது, சாக்லேட் வைக்கக்கூடாது, வெங்காயம் வைக்கக்கூடாது, கார்லிக் வைக்கக்கூடாது, ஆல்கஹால் வைக்கக்கூடாது, அணி வைக்கக்கூடாது, சால்ட் வைக்கக்கூடாது, அவ்வளோதான். இதெல்லாம் வச்சா அதுக்கு வந்து ரொம்ப விஷமாயிரும், அதனால் அது இறக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கட்டில் போன் வந்து எதுக்கு வைக்கிறோன்னா அதில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது, அடுத்த கால்சியம் இருக்குது. இதனால் வந்து காக்கடைல்ஸ் போடுற எக்கு வந்து எக்ஷெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்தது கட்டில் போன் வந்து அதோட பிளட் கிளாட்டிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெஸ்ட் பாக்ஸ் வந்து எதுக்கு வைக்கிறோன்னா அந்த காக்கடைல் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணி எக்ஸை ஈஸியாக லே பண்ணுறதுக்கும் ஈஸியாக ப்ரீட் பண்ணுறதுக்கும் அது வந்து ஈஸியாக இருக்கும். காக்டைல்ஸ் கூட டெய்லியும் எப்படியாவது 1 hour ஸ்பெண்ட் பண்ணும், அப்போ தான் அதுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்து நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகும். இது வந்து ஒரு வைல்டு பேர்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 4-5 chicks வரைக்கும், 5 eggs வரைக்கும் லே பண்ணி இதுவே சிக்ஸை வந்து வளர்க்கும். அடுத்தது நம்ம அது எப்போ அந்த சிக்ஸை வந்து கொத்த ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம வெளியெடுத்து வளர்த்துக்கலாம். நெஸ்ட் பாக்ஸில் வந்து கீழே வந்து மரத்தூள் இல்லைனா மரக்கிளையில் இருக்க ட்விக்ஸ் வந்து போடணும். அப்போ தான் காக்கடைல்ஸோட பூப்பு வந்து அதோட காலில் வந்து ஒட்டிக்காது, சிக்ஸுக்கும் அதோட பூப்பு வந்து ஒட்டாது. இதனால் நெஸ்ட் பாக்ஸை ஈஸியாக க்ளீன் பண்ணவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.